வணக்கம் மாணவ செல்வங்களே, இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான அணி இலக்கண வகுப்பு. இன்று நாம் காண இருப்பது விரோத அணி மற்றும் மாறுபடு புகழ்நிலை அணி. விரோத அணி: முரண்பட்ட அமைப்பில் சொல்லையும் பொருளையும் அமைத்து விளக்குவது விரோத அணி ஆகும். மாறுபாடு கொண்ட சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டு விளைவு தோன்ற உரைப்பது விரோத அணி என்று அழைக்கப்படுகிறது. இதன் நூற்பா: மாறுபாடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதமாகும். இந்த விரோத அணி சொல் விரோதம் பொருள் விரோதம் என்று இரண்டு வகையாக அழைக்கப்படுகிறது. மாலையும் மாலையும் கைகூப்பி கால் தொழுதால் மேலே வினையெல்லாம் கீழவாம் கோல கருமான் தோல் வெண்ணீற்று செம்மேனி பைந்தார் பெருமானை சிற்றம்பலத்து. இதன் பொருளாவது: கோல கருமான் தோல் அழகிய கருநிறமுடைய யானை தோலையும் மான் தோலையும் வெண்ணீற்று திருவெண்ணீரையும் செம்மேனி சிவந்த திருமேனியையும் பைந்தார் பசுமையான கொன்றை மாலையையும் பெருமானை சிற்றம்பலத்து இவற்றையெல்லாம் உடைய தில்லையில் வாழக்கூடிய சிற்றம்பலமான சிவபெருமானை காலையும் மாலையும் காலை மாலை என்ற இரண்டு வேளைகளிலும் கைகூப்பி கரங்களை கூப்பி கால் தொழுதால் திருவடிகளை தொழுதால் மேலே வினையெல்லாம் நாம் முன் செய்த வினைகளெல்லாம் கீழவாம் கீழ்மைப்படும் என்று இந்த பாடலின் பொருள் நமக்கு கூறுகின்றது. அதாவது அழகிய கருநிறம் கொண்ட யானை தோலையும் மான் தோலையும் திருவெண்ணீற்றையும் சிவந்த திருமேனியையும் பசுமையான கொன்றை மாலையையும் உடைய தில்லைவாள் சிவபெருமானை காலை மாலை என்னும் இரண்டு வேளைகளிலும் கரம் கூப்பி நாம் அவருடைய திருவடிகளை தொழுதால் முன்னம் நாம் செய்த வினைகள் எல்லாம் கீழ்மைப்படும் என்று இந்த பாடலின் பொருள் நமக்கு கூறுகின்றது. இந்த பாடலில் சொற்கள் வந்து எதிர்நிலையில் மாறுபட்டு அமைந்து வருவதால், அதாவது முரண்பாட்டு நிலையில் மாறுபட்டு அமைந்து வருவதால் இதற்கு விரோத அணி என்று கூறுகின்றோம். இங்கு சொற்கள் காலை மாலை முரண்பட்ட நிலையில் அமைகின்றது. அதே மாதிரி கைகூப்புதல் கால் தொழுதல் மேல் கீழ் கருமை வெண்மை செம்மை பசுமை என்று இந்த பாடலில் உள்ள சொற்கள் முரண்பட்ட நிலையில் அமைந்து சொல் விரோதம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது மாறுபடு புகழ்நிலை அணி. சொல்ல கருதிய பொருளை வேறொரு வகையில் மாறுபாடுடன் விளக்குவது மாறுபடு புகழ்நிலை அணி ஆகும். அதாவது ஒரு பொருளை நாம் பழித்து கூற நினைக்கும் பொழுது அதனை வெளிப்படையாக கூறாமல் வேறு ஏதாவது ஒன்றின் மூலம் அதனை புகழ்வது மாறுபடு புகழ்நிலை அணி ஆகும். இதன் நூற்பா: கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது பழித்தற்கு வேறு ஒன்று புகழ்வது மாறுபடு புகழ்நிலை அணியாகும். போதும் தளிரும் புனைந்து மனம் புணர்ந்து சூத பனை தழுவி தோன்றுமாள் மாதே பலமா தவங்கள் பயின்றதோ பண்டு இக்குலமாதவியின் கொடி. இந்த பாடலில் செய்யுள் பாடலில் மாதவியின் கொடி, அதாவது குறுக்கத்தி கொடி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாதவி கொடி போதும் தளிரும், போது என்றால் மலர், இளந்தளிர்கள் மலர்களாலும் இளந்தளிர்களாலும் புனைந்து அலங்கரிக்கப்பட்டு மனம் புணர்ந்து திருமண கோலத்தை பூண்டு சூதம், சூதம் என்றால் மாமரம், பனை என்றால் கிளை, அந்த மாமரத்தினுடைய கிளைகளை தழுவி தோன்றுமாள். மாமரத்தினுடைய அந்த கிளைகளை அந்த மாதவி கொடியாகிய குறுக்கத்தி கொடி இந்த
மாமரத்தின் தன்னை பூக்களாலும் தளிர்களாலும் அலங்காரம் செய்து கொண்டு அந்த மாமரத்தின் கிளைகளை தழுவி மகிழ்கின்றனவாம். இந்த பாடலின் பொருள் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், இந்த பாடல் தோழி கூறுவதாக அமைந்துள்ளது. தோழி தலைவியிடம் கூறுகின்றால், நீ விரைந்து தலைவனை மனம் கொள்ள கருதாமல் களவிலேயே தலைவனை கூடி மகிழ வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என்று தலைவியை பழித்து அவள் கூறுவதற்காக குறுக்கத்தி கொடியை அவள் புகழ்ந்து கூறுகின்றாள். இதனால் இந்த அணி மாறுபடு புகழ்நிலை அணி என்று அழைக்கப்படுகிறது.